காலிஃப்ளவர் எப்படி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வச்சு அதில் மஞ்சத்தூள் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ரெண்டே நிமிஷம் வந்து இந்த இதை போட்டு கொதிக்க வச்சு அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு காலிஃப்ளவரை. இந்த காலிஃப்ளவர் வந்து நல்லா வேகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்படி வெந்துரு நல்லா வெந்துடக்கூடாது. 2 மினிட்ஸ் போதும் வெந்நீரில் போட்டு எடுக்க 2 மினிட்ஸ் வெந்நீரில் போட்டு எடுத்தால் போதும். இன்றைக்கி இந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பொரிக்கிறதுக்கு. கார்ன்ஃப்ளவர் தான் நல்லா கிறிஸ்மஸ் கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது. நெக்ஸ்ட்டு லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். ஏற்கனவே காலிஃப்ளவர் வந்து உப்புல போட்டு வேக வச்சு எடுத்தனால இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து லெமன் ஜூஸ். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மொதல் போட்டிருக்கேன். போட்டு பிசைஞ்சிட்டு இன்னும் வேணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்தால் வேணால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. எனக்கு இதில் ஈரப்பதம் நல்லா இருக்கிறனால நான் தண்ணி தெளிக்கலை. ரொம்ப ட்ரையாக இருந்தால் இந்த இதெல்லாம் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் நல்லா கோட் ஆகிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இன்னும் எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் போட்டுட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஈவனாக நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ பேப்பரில்